முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலெப்பொழுதும் நம்பியே கை துழுவே நான் வேல் வேல் முருகா திவேல் முருகனு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நிறையா பேர் நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக சார் ரொம்ப நல்லா இருந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடியது நிறையா கடைப்பிடிச்சுருக்கேன்னு சொல்லி அதுலேயும் பார்த்துட்டோம்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்தவா அவங்க சொல்லும்போது சொல்லாங்க நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை டெய்லி வரலட்சுமி வரலட்சுமிங்கிற நாமத்தை நாங்கள் கதவுக்கு முன்னாடி நின்று சொல்லணும்னு சொல்லியிருந்தில்லை அது அப்படியே உண்மை சார். உண்மையே சொல்கிறேன் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுத்து இன்றைக்கி நாங்கள் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியம் அது அத்தனைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இருந்துட்டுருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் கடைப்பிடிச்சுட்டுருக்கேன் கடந்த 3 வருஷ காலமாக நிறைய விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் எனக்கு முந்தையெல்லாம் ரொம்ப நிறையா தெரியாது ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்த நிறையா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை கேட்கும்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகுது. இன்னும் நம்ம நிறையா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது நாசிக் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம், ஜோதிர்லிங்கம் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சுவாமியினுடைய பேர் த்ரயம்பகேஸ்வரர். அந்த த்ரயம்பகேஸ்வரர் ரொம்ப விசேஷம், நோய் நொடி இல்லாத இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியினை தரக்கூடிய சிவபெருமான் த்ரயம்பகேஸ்வரர் அவர் தான். இன்னைக்கு உண்டான கேள்வி, வாஸ்து பிரகாரம் சரி ஆகம பிரகாரம் சரி விநாயக பெருமான ஆலயத்தில் பிரதிஷ்ட பண்ணுவாங்க ஒரு மூளை, ஒரு திக்கு, அந்த திக்குக்கு பெயர் என்ன, அந்த மூளைக்கு பெயர் என்ன, அது விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் இந்த கேள்விக்கு உண்டான கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதிலை நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு கல்யாணமான தம்பதியினர். அந்த கல்யாணமான தம்பதியினர் பார்த்துட்டாலும் எப்போ பார்த்தாலும் கணவனுக்கு மனைவி சந்தேகம், மனைவிக்கு கணவருக்கு சந்தேகம் இருந்துருக்கு. இவா என்ன பண்ணிட்டு இருப்பா, இதுக்கு முன்னாடி இவா என்னவா இருந்திருப்பா, இவா வாழ்க்கையில் வேற யாராக இருந்திருப்பா, இப்படியே சந்தேகப்பட்டுட்டே இருந்தாலாமா, இவாளுக்குள்ளே பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, இவரோட எல்லா விஷயங்களும் இவ வந்து எப்போவுமே துருவி துருவி கேட்குறது, அவருடைய விஷயங்கள் எல்லாம் துருவி துருவி கேட்டுகிட்டே இருக்கிறது, தெரிஞ்சுட்டே இருக்கிறது, இப்படியே குடும்பம் போயின்ட்டுருக்கு, ஒரு நிம்மதியே கிடையாது. நேராக சரி பெரியவங்க பார்த்துட்டு இவங்க ஒரு குருவாக இருக்கக்கூடியவங்ககிட்ட போய் இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக என்ன பண்ணுற, அந்த குருக்கிட்ட போய் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வைக்கிறா. என்னப்பா பிரச்சனை, இல்லை இல்லை சுவாமி எனக்கு இவர் மேலே ரொம்ப பாசம் இருக்குது, ஆனாலும் இவர் வந்து எங்கேயோ யார்ட்டையோ இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரோ பழகியிருப்பாரோங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. இதே அந்த கணவர்கிட்ட கேட்கும்போது அவரும் இதே விஷயத்தை சொல்கிறார். சரி, இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல எங்களுக்குள்ள இந்த குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு செடி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார். என்னடா இது, நமக்கு சந்தேகத்தை கேட்க வந்தால் ஒரு செடியை வாங்கிட்டு வர சொல்கிறார், செடியை வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு செடியை வாங்கிட்டு வரார். அப்படி செடியை வாங்கிட்டு வந்தோன்னா அங்கே ஏரியாவில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க இப்படி வான்னு கூப்பிட்றார். கூப்பிட்டுட்டு இந்தாப்பா இந்த செடியை வந்து நட்டுவை, ஆனால் டெய்லி இந்த வேர் வந்து நல்லபடியாக ஸ்ட்ராங்காக வளரணும், நீ தான் இந்த செடியை பார்த்துக்கணும்னு சொன்னாராம். இவங்க அந்த செடியை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க, நேராக போய் அவன் தோண்டி அதை நட்டு வைக்கிறான். அடுத்த நாள் வர அந்த செடியை பார்த்துட்டே இருக்கான். ஆஹா, குரு நமக்கு சொல்லியிருக்காரு இந்த செடி வளருதா இல்லையான்னு பார்த்துக்க சொல்லியிருக்காரு, சரி எதுக்கு இதை எடுத்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருக்கான். வேர் வளர்ந்துருக்கா இல்லையா, இல்லை வளரல வச்சுருக்கான், மூடி வச்சுட்டான். அடுத்த நாள் திருப்பி வந்திருக்கான். ஆஹா, குரு சொல்லியிருக்காரு இன்றைக்கி வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு செடியை பிடுங்கி வேற பார்த்துருக்கான், வளரல, திருப்பி நட்டு வச்சுருக்கான். இதை டெய்லி அந்த தம்பதியினராக அவரை பார்க்க சொல்கிறார். இப்படி டெய்லி வரான், ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, அந்த செடி வந்து பட்டு போயிடுது. அப்போ குரு அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா செடி வளரலையா, இல்லை நானும் வந்து எடுத்து எடுத்து பார்த்தேன், வச்சு பார்த்தா அது வளரவே கிடையாது. சரி இப்போ பேசாமல் நம்ம வளர்கிறத வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம், ஏன்னா வளர்கிறது தெரிய மாட்டேது, கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம்னு சொல்லிட்டு செடி எடுத்து மேலே வச்சு பார்த்துட்டேன், கொஞ்ச நாள் பார்த்துட்டேன்னா அது வந்து பட்டு போயிடுத்து சுவாமி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அந்த செடி மேலே அவன் எப்படி பற்றுதல் வச்சுருந்தானோ அதே மாதிரி நம்மளும் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை சொந்த பந்தத்துக்குள்ளேயோ பற்றுதல் வச்சுருப்போம். பெரியவங்க வந்து இதை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை நமக்குள்ளே அமைச்சு கொடுத்துட்றான். ஆனால் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு மீது இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள், அது எப்படி டெய்லி செடியை பிடிச்சி பிடிச்சி எடுத்து எடுத்து பார்க்குறோமோ அதே போன்ற நம்ம அவங்கள பற்றி துருவி துருவி யோசிக்கும் பொழுது இல்லாத விஷயங்கள் கூட அவங்க மனசில் தோணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மனம் அப்படின்னாலே பண்டில் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த குரு சொல்லும்போது அப்போ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இனிமேல் இந்த குணத்தை நம்ம விட்டு விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க கொண்டு வராங்க. குடும்பம் நன்னா இருக்குது. இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
18/9/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 2ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். காலை 9:29 வரை பின்பு அஸ்தம். இன்றைய திதி பிரதமை. மாலை 3:08 வரை பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் புரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. நீங்க உத்தர நட்சத்திரம் காலையில வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். நீங்க நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறதா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறதாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நட்சத்திரம் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில காரியங்களை ரொம்ப தைரியமா செய்வேல். காலையில பார்த்துட்டேன்னா பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு நினைப்பேன். திருப்பி மத்தியானம் ஐயோ என்ன ஆக போகிறதோ ஏதாக போகிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டங்கள் அப்போ பிறந்துட்டு இருக்கும். பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாள். சில காரியத்தை பதற விட்டுட்டோன்னா போச்சு. அதனால் எல்லா காரியத்தையும் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும்னா அந்த காரியத்தை பயத்தை அறவே விடணும். மனதை ஸ்ட்ராங் ஆக்கணும். எல்லா விஷயங்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகள் மூலமாக சில நல்ல விஷயங்களை காதில் கேட்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா எண்ணிய காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான தீவிரமான முயற்சி எடுப்பேன். வேலையை இடம் விட்டு இடம் மாறுறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கீழே வந்து வேலைக்கு சரியில்லை, நீ வேலை கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கொண்டு வருது. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி நிறையா இருந்துகிட்ருக்கும். வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோமே, வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கூடவே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூடி வரும். நண்பர்கள்ட்ட சேர்ந்து பேசுவில் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அவ மூலமாக வரக்கூடிய ஐடியாஸ் எடுத்து அதை க்ரியேட்டிவாக யோசித்து செயல்படுவேல். ஆனால் கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்துருக்குவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல் உங்களுக்கு மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது ரொம்ப 10 பேர் சேர்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப துணதுணன்னு பேசியிருந்தால் அவளை விட்டு தள்ளி போடுவேள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நம்ம ஜெயிச்சா பார்த்தாது, நம்ம கூட இருக்கிறவாளுக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக. பொலிட்டீஷனாக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு உண்டானதாகும். மருத்துவத்துக்காக இந்தக்காக குழந்தைகளுக்காக மருத்துவம் ஈடுபட்டு இருக்கிறவங்க சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அந்த ஆரோக்கியத்தை சரியாக்கணும்னு சொல்லிட்டு மெடிக்கேஷனில் இருந்துட்டு டெய்லி மாத்திரை மருந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் ஆரோக்கியம் பெறும், உடல்நலம் குணமாகும்னு சொல்லும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியம் வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு வாடகைக்கு இருக்கும்போது அதோடய துன்பம் எனக்கு ரொம்ப தெரியுது சார், சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற மன தைரியத்தோட மன வெறியோடு இருந்துட்டு போல் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களின் நிம்மதியான காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செய்வில். 4 பேருக்கு உதவி செய்வில். ரொம்ப முடியாத வாழ்க்கை சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவள் பசிக்குதுன்னு சொன்னால் உடனே போய் அவளுக்கு ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். கல்விக்காக எடுத்து பண்ணுறது, நல்ல சத்காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். வியாபார விஷயங்கள்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். இப்போ தான் சரியான பாதை எடுத்து போயிட்டுருக்கோம், இத்தனை நாள் நம்ம தப்பாக போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காகன்னு பாடுபட்டு அதுக்குண்டான வருமானத்தை சேர்த்து வச்சு அதில் அவங்களுக்கு எதையும் வாங்கி கொடுத்து அதை அவங்க பயன்படுத்தும் போது ஒரு மற்றட்ட மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஆரோக்கியம் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துகிட்ருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, ஒவ்வொரு காரியங்கள் பண்ணும்போது முந்தையெல்லாம் எடுத்தமாக கவுத்தமாக டப்புன்னு பண்ணிவிடுவோம், இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப ஆர்வமாக யோசிச்சு பண்ணும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க மருத்துவத்துக்காக நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து படித்தவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா இதில் நம்ம இது ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று மனசில் வச்சுருக்கோம், இதில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று மனசில் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு காரியத்துலேயும் சக்ஸஸ் தோல்வி அப்படிங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் மனதில் திடகாத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உங்களால முடியலனா வேற யாரால முடியும் அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்கே நீங்க பார்த்து சொல்லிக் கொள்ள கூடியதாக இருந்துருக்கும். சிம்ம ராசி அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே சமயத்துல பார்த்துட்டீங்கன்னா மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கவங்க, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு ஹோட்டல் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, பல பேர் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லும்பொழுது கூட என்னால் முடியும் முடியும் முடியுங்கிற ஒரு தைரியத்தோடு செயல்படுவில். அப்படி நிறைய காரியங்கள் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் நிறைய வெற்றி பெறும். மனசில் தோணின காரியத்தை வெற்றி பெற்றே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். விடாத உழைப்பில் ஜெயிக்கிற எந்த விஷயத்தையும் எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணுவீங்க, தோக்கிற எந்த விஷயத்தையும் எடுத்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல தெய்வ நம்பிக்கை கொண்டவங்களை கூட வச்சுப்பீங்க, நல்லா பாசிட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் பேசுவீங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட காது கொடுத்தே பேச மாட்டீங்க. சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்ககிட்ட சில குணாதிசயங்கள் இருக்கும், அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும், லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பட்டினத்தார் வழிபாடு, சித்தர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாகவும் நிறையா காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். முந்தி எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு காரியத்தை கொடுத்து அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்து வைப்போம், அப்படி இல்லை அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருப்பேன். சில பேர் ரொம்ப உங்களுடைய வேலையை பார்த்து சே இந்த மாதிரி நம்மளும் மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும். வசதிகள் கூடக்கூடியதாக இருந்திருக்கும், புதிய வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன், தனக்காக இல்லைனாலும் தன் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடியதாக இருக்கும், தெய்வ பக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. சட்டு நீங்கள் பேசிடுவோம், அடுத்த நிமிஷமே போய் வாட்ட சாரின்னு கேட்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா விஷயங்களிலும் பார்த்துட்டேன்னா இத்தனை நாள் இருந்துருந்து ஏதோ வாழ்ந்து ஏதோ இருந்தோம் அப்படி இல்லை, ஜெயிக்கணும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு வேலையிலையும் எடுத்து பண்ணுவேன். அதே சமயத்தில் யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பேசுகிறா பேசிட்டு போட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். மற்றவாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தெய்வ வழிபாடு கூடவே இருந்துருக்கும், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சிறு சிறு முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்தில் இருந்துருக்கோம், வேலையில் இருந்துருக்கோம், இடமாற்றம் பார்த்துட்டுருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாகும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள் இந்த காரியத்தை எடுத்தோம்னா அது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் திடகாத்திரமாக தோணும், அதற்குண்டான முயற்சியும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். துணி சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுபமான எல்லா காரியங்களும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பண்ணுவேன். தர நாள் பார்த்துட்டேன்னா ஏதோ பேசணும், சிரித்தோம், சம்பாதிச்சோம், செலவு பண்ணோம் அப்படின்னு இருந்தோம், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, நமக்குன்னு கிடையாது, நம்மளுடைய பின்வத சங்கதனருக்கு தேவைப்படுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூடி வரும். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்தக்கூடிய சாஸ்திரம் சம்பிரதாயம் ஜோதிஷம் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து படிப்பேன், மன மகிழ்ச்சியும் அடையக்கூடியதாக இருந்துருக்கும். சில போட்டிகளில் கலந்து கொண்டு ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்கள் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மாரராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம வந்து இறக்கப்பட்டு இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி சில காரியங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுன்னா அவளுக்கு சாதகமாகவே பண்ணிருக்கு. என்னடா அது இவ்வளோ முயற்சி பண்ணோம் நமக்கு வரமாட்டேது, யார் நமக்கு பின்னாடி விஷயத்தெல்லாம் சொல்கிறதுன்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சுட்டுருக்கலாம் அவங்க தான் சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை, ரகசியத்தை ரகசியமாக பார்த்து போயிட்டு சொல்லிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் எந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்திருக்கும். வெளியில் செல்லும்பொழுது சில சில விஷயத்தை அப்பப்போ மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் என்பது தேவை. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை கிடையாது, ஏன்னா நீங்கள் தான் சொன்னேன் நீங்கள் தான் பண்ணேன்னு திருப்பி திருப்பி சொல்லும்போது 100 அழுத்தம் கொடுத்து பேசின பொய் கூட உண்மையாக மாறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டா செய்யுங்க, இல்லைன்னு பட்டா அது வேண்டவே வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகராசி என்பர்கள் கும்பராசி என்பர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டோன்னா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக இருப்பேன், மற்றவன் அந்த வேகத்தில் இல்லைன்னா கோபம் ஜாஸ்தியாக வரும்.
குடும்பத்தில் வெளியில் நல்லா இருக்குப்பா, குடும்பத்திலாம் மரியாதை இல்லை அப்படின்னு சில சமயம் சிந்திப்பேன். சில சமயம் என்னடா அது எல்லாருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். குறிப்பாக புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு காரிய அனுகூல்யமாகும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு செல்வங்கள் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கு. நீங்கள் தெய்வசக்தி கூடி வரும், சுவாமியினுடைய நாமத்தை படிப்பில் மனநல நிம்மதி பெறக்கூடியதாக இருந்திருக்கும். பழைய விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குனால் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பூரட்டாத நட்சத்திரத்துக்குள்ள கவனமாக இருக்கும், பிரயாணத்தை அளவே தவிர்த்துக்கிறது நல்லது. உத்தரட்டாத நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்து பார்த்து பண்ணுவேன். லேவ நட்சத்திரத்துக்கு யாராவது இதாக பேசக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். அவள் பேசிட்டானா போச்சு, இந்த பேச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன காரியங்களும் உங்களுக்கு மன சங்கடப்படுற அளவுக்கு எதாவது பேசினா அவள் விட்டு தள்ளி போயிடுவேன். இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய சம்பாத்தியம் பண்ணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக, புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. மனசில் என்னமோ தெரியாத பயங்கள் இருந்துகிட்டே இருக்குது சார். அந்த பயத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும், அது இருந்ததுனாலே நாம் நிறையா விஷயங்களில் ஜெயிக்க முடியும். இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வெள்ளி கடையில் பார்த்துட்டோன்னா திருசூலம் இருக்குது, அந்த திருசூலத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு அரிசி, அந்த அரிசியை ஒரு சொம்பில் ஃபுல்லாக பச்சரிசியை நிறச்சி வச்சோம்னா திருசூலத்தை குத்தி வச்சு அந்த திருசூலத்தில் சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி தாம்பாளத்தில் லேசாக குங்குமம் போட்டு பன்னீரோ இல்லை தண்ணியோ விட்டு அதை ஆராத்தி மாதிரி கரைச்சிட்டு அது மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி ஏற்றி வச்சுட்டு துர்கா பரமேஸ்வரியும் காளியும் மகாகாளியும் மனசார வேண்டிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பண கல்கன்று தான் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த தீபத்தை பார்த்துட்டு அந்த குங்குமத்தோடு இருக்கிற தீபத்தை கொண்டு போய் வாசல்கிட்ட கொட்டிடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதே போல் இந்த திருசூலத்துக்கு ஒரு 48 நாள் மண்டல பூஜை மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த திருசூலத்தை ஆலயத்தில் சாத்துறது, குண்டியலில் சாத்துறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை அம்பாளுடைய பாதுகையில் பாதத்தில் சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரி, அப்பேற்பட்ட அற்புதமான அந்த மந்திரம் என்ன? இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லாத இருக்கிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம் இதோ நம்ம பார்க்க போகிறோம். நோ அபயம் கிருதி, நோ அபயம் கிருதி, நோ அபயம் கிருதி, நோ அபயம் கிருதி. இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரம் ரிக்வேதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகர் ஓகரா. நன்றி.